ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதின நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/9/2022 இந்த நாள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் ஆவணி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சதுர்தசி திதி, மாலை 6:23 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வந்துடுறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் மதியம் 12:18 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய ஒரு நன்னாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுகர்மம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருப்பா. சுகர்மம், சூனா நல்ல, கர்மம்னா செயல். சுகர்மம்னு சொன்னா நல்ல செயல்களை செய்வதற்கு ஏதுவான ஒரு யோகத்தினை தரக்கூடிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற கரணம் வெறும் 3:13 வரைக்கும் கொடுத்துருக்கா. அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம்ங்கிறது வந்துடுறது. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. சுபமுகூர்த்த நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய கிரகப்பிரவேசம், கல்யாணம், இதுக்கெல்லாம் பத்திரிகையும் நமக்கு வந்திருக்கும். நம்மளும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போக வேண்டியதாகவும் இருக்கும். ஆக இன்றைய தினம் ஒரு வெள்ளிக்கிழமையுடன் கூடிய ஒரு சுபமுகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அனந்த விரதம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பார். இந்த அனந்த விரதத்தை பற்றி நேற்றைய தினம் நாம் விரிவாகவே பார்த்தோம். நீங்கள் அனைவரும் தவறாமல் இந்த அனந்த பத்மநாப சுவாமியினுடைய விரதத்தை கடைபிடித்து வாழ்க்கையிலே எல்லா விதமான செல்வங்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையும் உங்கள் முன்னாடி வச்சுக்கிறோம். இன்றைய தினம் மாலை சுவாமி நடராஜரனுடைய அபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும். சுவாமி நடராஜருக்கு அபிஷேகங்கிறது வருஷத்தில் ஒரு 6 நாள், அதாவது 6 கால பூஜைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வருடத்திலே ஒரு 6 நாள் மட்டும்தான் நடராஜருடைய அபிஷேகம் நடக்கும். அதிலே இன்றைய தினம் நடராஜருக்கு அபிஷேகத்திற்குரிய ஒரு நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 8:00 முதல் 9:00 வரை நல்ல நேரம், மதியம் 1:00 முதல் 2:00 வரை நல்ல நேரமே. செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்யலாம். ஏன்னா இது ஒரு சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. மாலையிலே பௌர்ணமி அப்படிங்கிற விஷயமும் வந்துடுறது. இது எல்லாவற்றிற்குமே ஒரு உகந்த நாளாக அமைந்திருப்பதால் இந்த நாள் ஒரு வளர்பிறை நாள். இந்த நாளிலே நாம் துவக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில்தான் அமையும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வழக்கமாக வெள்ளிக்கிழமையில் சொல்கிறது தான், கடன் கொடுக்காதீங்கோ, கடன் வாங்கவும் வாங்காதீங்கோ. அதே மாதிரி நகையை விற்றல் அல்லது நகையை சென்று அடகு வைத்தல் அப்படிங்கிற விஷயத்தையும் பண்ணாதீங்கோ அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறோம். நம்ம வீட்டிலேருந்து ஒரு செல்வம்ங்கிறது வெளியில் போகக்கூடாது. இன்னைக்கு உள்ளே வந்து சேரலாம். வழக்கம்போல் வெள்ளிக்கிழமையிலே நான் சொல்கின்ற விஷயந்தான், உப்பு வாங்கிறதுக்கு மறக்காதீங்கோ, உப்பு வாங்கி வச்சுக்கோங்கோ. உப்பில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கோம். சரி, இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உறுப்பு தானம் அப்படிங்கிற விஷயம் சாஸ்திர விரோதமா அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருக்கார். ஏன்னா அவாத்து வாத்தியார் சொன்னாரா இந்த உறுப்பு தானம் பண்ணுறது, இந்த ரத்த தானம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சாஸ்திரம் கண்டிப்பாக ஏற்றுக்காது, இது அத்தனையுமே சாஸ்திர விரோதமான விஷயம், இதெல்லாம் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லி இருக்கார். இன்றைக்கு நிறைய நம்ம கேள்விப்படுறோம், உறுப்பு தானம், உடல் உறுப்பு தானம்ங்கிறத பண்ணிட்டு இருக்காளே, இது சாஸ்திர விரோதமா அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டிருக்கார். அவருக்கு மட்டுமல்ல, நாம் அனைவரும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் அடியனுடைய கருத்தையும் நான் தாழ்மையுடன் இந்த இடத்துல சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இது வந்து சர்ச்சைக்குரிய விஷயம்தான். சாஸ்திரம் இந்த உறுப்பு தானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது நிஜம்தான். பார்த்து வாத்தியார் சொன்னது உண்மைதான். இதை நம்ம ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்கணும், தார்மீக ரீதியாகவும் பார்க்க வேண்டும், சாஸ்திர ரீதியாகவும் பார்க்க வேண்டும். முதல்ல சாஸ்திர ரீதியாகவே பார்த்துடுவோம். இந்த ரத்த தானம் பண்ணுறது, இந்த உறுப்பு தானம் பண்ணுறதுலாம் சாஸ்திரம் ஏற்றுக்கல. ஏன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரெண்டு காரணத்தை சொல்கிறா. உறுப்பு தானம் அப்படிங்கிறத எப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தருக்கு ஏதோ அந்த உறுப்பில் ஒரு கோளாறு வந்துருச்சு, ஒருத்தருக்கு வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னும்போது, நம்ம வந்து நல்லா இருக்கிறவரு கூட ரெண்டு கிட்னி இருக்கே, நம்மகிட்டேருந்து இன்னொரு கிட்னியை கொடுத்துடலாம், அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்னியை தானமாக பண்ணுறோம். இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எதனால் அப்படின்னு சொன்னால், அந்த மனிதர் உறுப்பினை இழந்து தவிக்க வேண்டும் என்பது அவனுடைய கர்ம வினை. அவன் கண்ணில்லா, அவனுக்கு கண்ணு தெரியல, அவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு, இல்லை அவன் பிறவியிலேயே குருடாக இருக்கிறான், அவனுக்கு நாம் ஒரு கண் தானம் செய்வதன் மூலமாக அவனுக்கு கண் பார்வைங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இது தப்பு அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னு சொன்னால், அவனுடைய கர்ம வினை, அவன் கண்ணு தெரியாமல் கஷ்டப்படணும், அவனுக்கு வந்து கிட்னி இல்லாமல் அவன் போய் சேரணும், ஏதோ ஒரு விஷயம், அவனுக்கு இந்த மாதிரி ஒரு
தவறான ஒரு விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி அவருடைய விதி பயன் இருந்தால் அந்த விதி பயனை மாற்றுவதற்கு நாம் யார், நம்ம மாற்றக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது. இன்னொரு விஷயம், இந்த உறுப்பு தானம் பண்றா இல்லையா, இதையே நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா இது இறைவன் நமக்கு அளித்த உடம்பு, இது நம்முடைய உடம்பே கிடையாது, நம்ம உடம்பு நம்ம நினைச்சா தப்பு. இது வந்து இறைவன் நமக்கு அளித்த உடம்பினை நாம் இறக்கின்ற தருவாயிலே அப்படியே அதே உடம்பினை எந்த விதமான பின்னமும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் இறைவனுக்கு ஹவிர்பாகமாக அப்படியே சமர்ப்பித்து விட வேண்டும். எங்கே அந்த கடைசியில் போய் இந்த சிதையில் கொண்டு போய் வைக்கிறா இல்லையா, அந்த சிதையில் வைக்கும் பொழுது நம்முடைய உடம்பானது முழுமையானதாக இருக்க வேண்டும், அதில் எந்த விதமான பின்னமும் இருக்கக்கூடாது. இறைவன் நமக்கு அளித்த அந்த உடம்பினை அப்படியே அவனுக்கு திருப்பி ஹவிர்பாகமாக செலுத்தி விட வேண்டும். இதுதான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது. சரி, இப்போ நமக்கு இங்கே ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வரலாம். ஒரு மனுஷன் நல்லபடியாக தான் பிறந்திருக்கான், கை காலில் நன்னாவே இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கான். அவன் ஏதோ ஒரு விபத்தில் தன்னுடைய கையை இழந்துடுறான்னு வச்சுப்போம். ஒரு விபத்தில் கை போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் இறக்கின்ற தருவாயிலே அவனுடைய உடம்பினை பின்னமாகத்தானே நாம் இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே பிராயச்சித்தம் அப்படிங்கிறத ஒன்று சொல்லியிருக்கா. நடுவில் வந்து அவன் வந்து தன்னுடைய கையை இழந்து விடுகிறான் அல்லது காலை இழந்து விடுகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த உடம்பினை அவன் இறக்கின்ற தருவாயிலே அந்த உடம்பினை எரிக்கும் பொழுது அதற்குரிய பிராயச்சித்தங்களை முறையாக செய்து செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. சரி, அதே மாதிரி நான் அந்த பிராயச்சித்தத்தையும் இங்கேயும் பண்ணிக்கிறேனே, நான் வந்து ஒரு கிட்னி தானம் பண்ணியிருக்கேனே வச்சுப்போம். நான் கிட்னி தானம் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு உடம்புலேருந்து ஒரு பாட்டை நான் எடுத்து கொடுத்துட்டேன், இது தவறுதான், இதற்குரிய பிராயச்சித்தத்தோடு நான் செய்து விட்டு போகிறேனே, நான் கிட்னி தானம் செய்வதை நீங்கள் எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற வாதமும் முன்வைக்கிறார். ஆக இல்லை, இதுவும் வந்து விரோதம் தான். பிராயச்சித்தங்கிறது எப்போ பண்ணலான்னு சொன்னால் அறியாமல் நடந்து போன ஒரு விபத்திற்காக. இது வந்து யாரும் வாலண்டியராக போய் ஆக்சிடென்ட் பண்ணிக்க மாட்டா, தன்னால் அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ங்கிறது நடந்துருச்சு அதனால் கை போயிடுச்சு, அதனால் தெரியாமல் நடந்த ஒரு விஷயத்திற்கு பிராயச்சித்தம்ங்கிறது உண்டு. நீ தெரிஞ்சே ஒரு உறுப்பு தானம் பண்ணால் பிராயச்சித்தம் கிடையாது அப்படிங்கிறது சாஸ்திரம் படித்தவர்களுடைய ஒரு வாதமாக இருக்கிறது. சரி, இப்பொழுது தார்மீக ரீதியாக வருவோம். தார்மீக ரீதியாக பார்த்தோமே ஆனால் இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போய் கண்தானம் செய்வதன் மூலமாக இருவருக்கு வாய்ப்புங்கிறது கிடைக்கிறது, ரெண்டு பேருக்கு பார்வைங்கிறது கிடைக்கிறது. ஏன்னா ஒரு கண்ணை கொடுத்தாலே அது ரெண்டு பேருக்கு போய் சேர்றது அப்படின்னும் பொழுது ரெண்டு பேர் இந்த உலகத்திலே பார்வையை பெறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தார்மீக ரீதியான ஒரு தர்க்கம், ஒரு வாதம். அதே மாதிரி ஒரு விபத்தின் மூலமாக மூளைச்சாவு ஒருத்தர் நடந்து விட்டான் அப்படின்னு வச்சுப்போம், அவனுடைய மூளை செத்து போச்சு, இனிமே வந்து அவனால் உயிர் பிழைக்கவே முடியாது, ஆனால் அவனுடைய உடல் உறுப்புகள் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற பட்சத்தில் தான் இன்னைக்கு வந்து இதயம் முதல் கொண்டு இதய மாற்று அறுவை சிகிச்சை நடக்கிறது, நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நடக்குது. ரொம்ப ரிஸ்கான சர்ஜரிலாம் பண்ணி நிறைய சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் கொண்டு வந்துருக்கா. இதெல்லாம் பண்ணா என்ன, ஏன் அவன் செத்து போய் வீணாதானே கொண்டு போய் உடம்பை எரிக்க போறோம், வேஸ்டா எரிஞ்சு போறதுக்கோ இல்லது மண்ணோடு மண்ணாக அழிந்து போவதாக இல்லாமல் வேறு ஒருவருக்கு வாழ்க்கைங்கிறது கிடைக்கிறது இல்லையா, இது நியாயம் தானே அப்படின்னு சொல்லி தார்மீக ரீதியா கேட்கிறாங்க. இதையும் மறுப்பதற்கு இல்லை. அடியனுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொன்னால் நம்ம ஒரு உறுப்பு தானம் பண்ணுறோம், ஒரு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது இறைவனினுடைய அருள் இல்லாமல் நிச்சயமாக நடக்கவே நடக்காது, நடக்கவும் முடியாது அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து. இப்போ வந்து ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறான்னு வச்சுப்போம், பெங்களூரில் எங்கேயும் ஆக்சிடென்ட்டாக இருக்கும் ஒருத்தருக்கு, அவருடைய மூளை சாவு அடைந்து விட்டது என்று சொல்லி அவருடைய இதயத்தை அங்கிருந்து ஒரு ஃப்ளைட்டில் கொண்டு வரா, ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு சென்னையில் வந்து வருதுன்னே வருப்போம், சென்னையிலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறது அப்படின்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டல் கடக்க வேண்டிய தூரத்தை நிறைய போலீஸ்காரெல்லாம் நிறைய டிராஃபிக்லாம் நிறுத்தி வச்சு ஆம்புலன்ஸில் அவசர அவசரமாக அனுப்புகிறா, இல்லை வேக வேகமாக போய் வேக வேகமாக இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அந்த சர்ஜரி வெற்றிகரமாக செய்து முடித்து விடுகிறார்கள். இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடந்தால் கூட அந்த சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. ஆக இறைவனினுடைய அருள் என்பது பரிபூர்ணமாக தேவைப்படுகிறது. அந்த அறுவை சிகிச்சையை செய்யக்கூடிய அந்த மருத்துவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் இறைவன் செயல், இறைவன் அருளாலே நீங்கள் மறுவாழ்வினை பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு தான் சொல்லி முடிக்கிறாங்க. ஆக இறைவன் அருள் இல்லாவிட்டால் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை நிச்சயமாக செய்ய முடியாது. ஆக விஞ்ஞானத்தினுடைய வெற்றி என்பது மெய்ஞானத்தினுடைய அடிப்படையில் தான் நடக்கிறது என்பதால் இந்த உறுப்பு தானம் அல்லது இரத்த தானம் என்பதை நாம் சாஸ்திர விரோதமாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அனைவருமே இந்த உறுப்பு தானத்திற்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் அடியனுடைய தாழ்மையான கோரிக்கையாக இந்த இடத்திலே முன்வைக்கிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு நாளைய தினம் சந்திக்கிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம். கவசம் கனெக்ட் மற்றும் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் அந்த நிகழ்ச்சியிலே அடியன் சொன்ன கதைகளின்
முதல் 100 கதைகள் புத்தக வடிவிலே வெளியிடப்பட்டுள்ளது. கேட்ட விஷயம் நம்ம மனசுல நன்றாக புக்கு நிறையணும்னா அதை புக்காக கொடுத்தாதான் புக்கு மனசுக்குள்ள நன்றாக நிறையும். படத்தோடும் கதைகளோடும் கூடிய முதல் 100 திருநாமங்களுக்கான விளக்க புத்தகம். இந்த பகவானுடைய திருநாமங்கள் அவைதான் நமக்கு என்றைக்குமே உய்வு தரக்கூடியவை. அந்த 1000 நாமங்கள், அதில் முதல் 100 திருநாமங்களுக்கான கதைகள், பொருள் விளக்கங்கள், படங்கள் அத்தனையும் உள்ள புத்தகம் உங்கள் வீட்டிலே நீங்காத செல்வமாக இறையருள் நிறைவதற்காக நீங்களும் பெற்றுக்கொண்டு திருவருள் பெற்று இன்புற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். 1000 நாமங்கள், 1000 கதைகள் முதல் பகுதி. இப்புத்தகத்தை வாங்க விருப்பமுள்ளோர் கவசம் TV.com என்ற இணையதளம் மூலம் நேரடியாக வாங்கலாம்.